விவசாயத்துக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக மின்துறை அமைச்சர் கூறியுள்ள நிலையில் அதை நிரூபிக்க தயாரா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தில் வேளாண்மைக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக மின்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் என்றும் இதில் சிறிதும் உண்மையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரின் அறிக்கை வெளியான பிறகு காவிரி பாசன மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு தயாரா எனவும் அன்புமணி வினவியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டு 17 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள அணமின் திட்டங்களை போர்க்கால வேகத்தில் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.